ஹலோ மேடம், இன்னைக்கு என்ன என்ன மீன் உட உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சமையல் வீடியோ. நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா, இறிய கேமரா தெளிவில்லை, கண்ணங்கரேன்னு தெரியுது. கேமரா தொலைச்சிக்கிறவா? எவ்வளோ தொலைச்சாலும் கண்ணங்கரேன்னு இருக்க போற. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், எடு எடு. எடுத்துரு. சூட மீன் தெரிஞ்சா நெத்திலி என்ன பண்ண போற? இன்னைக்கு பசிக்கிய மணி 3 ஆக போகுது. இத்தனை மணிக்கு இப்பதான் பொறிக்க போறதா? இன்னைய எரிச்சலா இருக்கு, கண்ணு ரெண்டு வெளியே வந்து விழுந்துடாம சாடி ஓட்டிட்டு. முடி வெட்டிட்டு பிள்ளைகளுக்கு முடி வெட்டிட்டு வர்ற வரைக்கும் நீ சமையல் பண்ணாம உட்கார்ந்தே இருந்திருக்க. அப்ப நீ சொல்றேன்னா நசிக்கல, இப்ப எனக்கு உடனே சாப்பிடுதான் நெத்திலியும் மாஞ்சு பொறிச்சு தரணும். ஆயிரதா கொஞ்சம் வேமாய, 80 வயசு பொம்பளை விட இன்னும் கொஞ்சம் வேமாயுமே கழிப்பு. நம்ம வாய் தான் வேமா வேலை செய்தது. நைஸான மீன் இல்லையா? எனக்கு நெத்திலி ஆயும் போதே எச்சி உரியும். நெத்திலி மீன்ல ஒன்னாதான், மற்ற மீனை பார்க்குற மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆயும் போதே எச்சி ஊறிடும், அதோட நம்மளுக்கு வயிறு பசி பொறுக்கவே செய்யாது. அதனால இப்போ வந்து தளபதி வந்து ஒரு மீனை பச்சையாக சாப்பிட்டு காமிக்க போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க மீன் வெளியே தான் வந்துச்சு தண்ணி குடிக்கல. இவ்வளவு என்னையா வீட்டு மசாலாவா? குழம்பு பொடி மட்டும்தான் போட்டு நம்ம பொடிக்கிறோம். நம்ம செய்யற மசாலா போட்டு பொரிச்சுட்டாவே அது ஒரு தனி டேஸ்ட் ஆயிருக்கு. நல்லா மசாலா பொடி போட்டு பொரிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். நானே பொறுத்தேன், அப்போ தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சரி, இவங்க வீட்டில் தான் இதெல்லாம் பார்ப்பேன். அத்தா நீ ஒன்றும் பேச வேண்டாம், பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கு. அளவுக்கு நல்லா உப்பு போடுவீங்க, எங்கள் மாமாவுக்கு நல்லா சூடு சூடுமை ஏறக்காக நம்ம தோசைக்கல்ல வைக்கிற இடம் உடப்பீங்களா? இதெல்லாம் வேகமா வந்துருமே, இதை பெரட்டுறது கரண்டி எங்க வருது? சுத்தி கோட் சூடமே கூட இருக்கு. மசாலா இதெல்லாம் கரண்டியை வச்சு எல்லாம் பிறக்க முடியாது, இப்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கட்டி எடுத்தாச்சு, கட்டி தெரியுதா? கடல் மேல வேற வழி இல்லைன்னு சொல்லி நாங்க கை கத்தி வச்சு பறப்போம். சென்னை கீழ்பாக்கத்துல இருக்க வேண்டிய ஆளு. மணி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த குழம்பு வேற எதுவும் வைக்க முடியாதுல. அதுக்கு சோறாக்கிலே டைம் லேட் ஆயிடுச்சு. அதனால நெத்திரி வந்து அடுப்பு கிடந்து அது நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்காக பச்சை புளி தான் கரைக்க போறோம். இது வந்து இந்த ஊர்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அடிப்பாவி அதிகமாவது ஏதாவது வைக்கிறதுக்கு நேரம் பக்கத்துல சட்டமும் வச்சு சாப்பிடணும்னா நிறைய பேர் குத்தம் பண்ணுவாங்க. கருவாட்டை சொல்லுவாங்க, புளியை கரைப்பாங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி புளியை கரைச்சி துவையில வச்சு சாப்பிடுவாங்க.
என்னமா வந்துகிட்டு பெரிய கறிக்குழம்புக்கு சமையல் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கறிக்குழம்பு வச்சா கூட அரை பிளேட் கூட சாப்பிட மாட்டான். கரைக்கு போறது புளி. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு மனசார மனசார இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு புளிய கரைச்சு தர போற. ஆனா கிளைமேக்ஸ்ல வச்சா பத்திய டிஷ்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் புளியில வேலையை முடிச்சிட்டேன். ஆனா யோசித்து பரிசுமி எல்லாருமே வீடுகளில் புளி கரைச்சி சாப்பிட மாட்டாங்கல்ல. இல்லை ரசம்னாலும் வச்சிருவாங்க, இல்லை சாம்பார்னாலும் வச்சிருவாங்க. ஆனால் வெறும் பச்சை புளியை கரைச்சி சோத்துல ஊற்றியே சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி ஆள் நம்ம மாதிரி கிராமங்களில் சாப்பிடுவாங்க. சிட்டி எல்லையில் இந்த சாப்பாடுனா என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி கரைக்கிறது புளி தான். மீனை பொறிச்சிட்டு புளியை கரைச்சி கொடுத்துருவாங்க. மீனை பொறிக்க புளியை கரைச்சி கொடுத்துருவாங்க. எங்க அம்மா இன்னைக்கு செஞ்சத நீனும் செஞ்சு தர்றேன். ஆனா உண்மையிலேயே இந்த சாப்பாடு இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஜஸ்ட் லேசா புளிய கரைச்சிக்கிட்டு மீனை பொறிச்சுக்கிட்டு அப்படியே சோத்த வரவே அடிஞ்சு அது ஒரு வேற லெவல் டேஸ்ட். என்ன சுமி அதுக்கு இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிம்பிள் கிடையாது. ஏன் சாப்பிட மாட்ட? மீனே பிறக்குவாரு. அது எப்படிதான் இந்த தோசை கல்ல மீனை போட்டு சட்டாப்பி வச்சு பிறக்குறாங்களோ எனக்கு அதான் தெரியும். நீங்க யாருமா? நீங்க பெரிய வாடா. எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பாடு? எப்படிமா இருக்கு நம்ம அவசர குழம்பு? புளி வேற லெவல் சாப்பாடு. அதாவது சாதாரண புளி கரைச்சு வேற லெவல் டேட்டு. ஒரு பிளேட் காலி உப்பாக பண்ணு. ஏன் ரேட்டு சும்மா ரேட்டு வர வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்தோனி அலப்பறை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. என்ன மீன் திங்கணுமா? நான் எல்லாத்தையும் தின்னு முடிச்சுருந்தாலும் வேலை வீடியோ முடிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.